வெற்றி தமிழர்களை சந்திக்க வாருங்கள். உலகளாவிய உங்கள் தொழில் வணிகத்தை விரிவு செய்யுங்கள். 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் இணையும் த ரைஸ் அமைப்பின் 10வது மாநாடு தமிழர் சங்கமம் ஜனவரி 6, 7, 8 சென்னை மாநகரில். இன்றே பதிவு செய்வீர் தமிழ்ரைஸ்.org. இது தமிழர் தலைநிமிர் காலம். தமிழ்நிலம் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் திரு இள புகழேந்தி இணைந்திருக்கிறார். வாருங்களோரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு தமிழ்நாடு பாஜகவின் பெண் நிர்வாகி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிர்வாகி திரு காயத்ரி ரகுராம் அவர்கள் எல்லா பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அவரை அறிவித்தப்ப ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டுட்டு விலகியிருக்கிறார். எப்படி பாக்குறது? அதுல ஒரே ஒரு திருத்தம், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி என்பது இல்லை, பாரதிய ஜனதா கட்சியிலேயே பெண்களை அப்படித்தான் வைத்திருப்பார்கள். அதுக்கு நிறைய உதாரணங்கள், நிறைய நிலைப்பாடுகள் எல்லாம் உண்டு. காரணம் பேசிக்கலா அவங்க கொள்கை. இந்த காயத்ரி இந்த அம்மா இவ்வளவு நாள் அங்க இருந்ததே ஏன்றதுதான் நம்ம கேள்வி. ஏன்னா தெளிவா வெளியே வந்துட்டாங்க, அதை நம்ம வரவேற்கிறோம். இப்பொழுதாவது புத்தி வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்பொழுதாவது புத்தி வந்தது. ஏன்னா அண்ணாமலையினுடைய வேலைகளை பல பேர் வெளிப்படுத்திருக்காங்க. நிறைய இடத்துல வந்து வீடியோ பண்றது, ரெக்கார்ட் பண்றது, அவங்கள மிரட்டுறது, இந்த பாலியல் கம்ப்ளைண்ட்ஸ், இதுக்கு இதெல்லாம் நிறைய அவர் மேல சார்ஜ் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. எந்த சார்ஜுக்கும் எந்த இதுக்கும் அவர் பதில் சொல்றது, ஒரு நாளைக்கு ஒரு பதில், ஒரு நாளைக்கு ஒரு கேள்வின்னு போய்கிட்டு இருக்கிற அண்ணாமலை. இந்த அம்மையார அந்த அண்ணாமலை ரொம்ப துன்புறுத்தினது, ரொம்ப எல்லா விதத்திலேயும் பாதிப்பு உள்ளாக்குவதற்கு அண்ணாமலை ஒரு காரணம். அது எல்லாருக்கும் தெரியுது. இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, இன்னைக்கு அந்த கட்சியை விட்டு வெளியில வராங்க அப்படின்னும் போது நாம் இன்னமும் எதிர்பார்க்கிறோம் நிறைய உண்மைகளை. ஏன் கேட்டீங்கன்னா, ஒன்னு ரெண்டு இல்லை. இப்ப இவங்களுடைய திருச்சி அந்த சூர்யா, அந்த சூர்யாவுடைய ஸ்டேட்மெண்ட், இவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு டெய்சி டெய்சி ராணினோன்னு பிஜேபி என்ன பண்ணுச்சு, நல்லா தெரிஞ்சுங்க. பிஜேபி ஒரு ஏமாற்று கட்சி, எல்லாரையும் வந்து எந்தெந்த வகையில ஏமாத்தலாம், பொய் பித்தலாட்டங்கள் நிறைந்திருக்கிற கட்சி என்பதை ஒன்று சொல்றேன். இப்ப டெய்சி ராணி அந்த அம்மையார டாக்டர் போட்டான் இந்த பிஜேபி. கடைசியில எல்லாத்தையும் பார்த்தா 10வது படிச்சுட்டு 11வது போயிருக்காது. அதான் டாக்டரா, டாக்டர் டெய்சி ராணி இவங்க போட்டாங்க. அந்த அம்மையாரையும் அந்த திருச்சி சூர்யாவும் போட்ட சண்டைகள், அதன் மூலமாக வெளிவந்த தகவல்கள் செய்திகள், இதெல்லாம் இந்த கட்சியினுடைய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய பாலியல் வன்முறைகள், பாலியல் பலாத்காரங்கள் நிறைய இருக்கு. இத இந்த கட்சியை முழுமையாக நம்ம பார்க்கணும்னா கோத்ரா ரயில் விபத்து, அந்த கோத்ரா ரயில் வெடிகுண்டு, அது சம்பந்தமா கூட நாமெல்லாம் நினைக்கிறோம் கோத்ரா ரயில சபர்மதி அந்த ட்ரெயின் வந்தது, அதுல வந்து வெடிகுண்டு வெடிச்சு 50 பேர் இறந்தாங்க, அதுக்கு பிறகு கலவரம் வந்து 2000 பேர் வெட்டி கொண்டானுங்க இவனுங்க அப்படின்றதுதான் தகவல்கள். அதுல நாம ஒண்ணு தெளிவாக சொல்றோம், பில்கிஸ் பானு என்கின்ற ஒரு பெண்மணி, 5 மாத கர்ப்பிணி, 5 மாத கர்ப்பிணிய பிஜேபியினுடைய நிர்வாகிகள். இது என்ன மோடி வேடிக்கை பார்க்கறதா, அமித்ஷா வேடிக்கை பார்க்கறதா, இங்க இருக்கிற பிஜேபியினுடைய மகளிர் பிரிவுகள்லாம் அதை ஆதரிக்குமா? நல்லா தெரிஞ்சு பாருங்க. இன்னைக்கு காயத்ரி கொடுத்திருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் அன்னைக்கே கொடுக்கப்பட்டது, இதே பிஜேபியில இருக்கிற ஒரு பெண்ணால். அது யாருன்னு நான் சொல்றேன், சொன்னா நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல, அன்றைக்கு அந்த விபத்து வெடிகுண்டு விபத்துல ரயில் இது பண்ணும்போது அப்ப சங்கர் சிங் வகையெல்லாம் சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர், முன்னாள் சீஃப் மினிஸ்டர், அவர் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணார் தெரியுங்களா, மிக தெளிவாக இந்த ரயில் விபத்து ஏற்படுத்தப்பட்டது, பிஜேபி தேர்தலை சந்திப்பதற்காகவே இந்த விபத்தை உருவாக்கினார்கள், உள்ளிருந்தே வெடித்தார். அவங்க தெளிவா குற்றச்சாட்டே சொன்னாங்க, உள்ள இருந்தே இந்த காவிகளே வெடித்தது, அந்த வெடித்ததன் காரணமாக கலவரத்தை உண்டாக்கிட்டு பிறகு வெளியில வந்து 2000 பேருக்கு மேல சாகடித்தார்கள். அதுல நம்ம குறிப்பா சொல்றது பெண்கள். பெண்கள் வெளியில் வந்த தகவல் பில்கிஸ் பானு, 5 மாத கர்ப்பிணிய, 4-5 பேர் பாலியல் பலாத்காரம், மனசாட்சி இல்ல, அப்படின்னா மதவெறி, அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கேவலமான இது வாழ்க்கை.
அந்த பெண்ணை வந்து 5 மாத கர்ப்பிணியை அநியாயம் பண்ணிட்டு குழந்தையை தூக்கி சுவற்றிலும் சேர்த்து இது சாலையிலும் துணி துவைக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. அப்ப என்ன போதையில இருந்தாங்களோ, முந்திரா ஹார்பர்ல இருந்து அதானி அனுப்பு அனுப்பின போதைப் பொருளை தின்னுட்டு வந்தானுங்களோ என்னவோ. அதானியே அம்பானி தானுங்க இந்தியாவில போதை பெருக்கிறானுங்க, அந்த முந்திரா இதுல இருந்து ஹார்பர்ல இருந்து. அந்த மாதிரி இவனுங்க குழந்தைய போட்டு அடிச்சிட்டு சாவடிச்சிட்டு அவங்க குடும்பம் 7 பேரையும் சாவடிச்சிட்டு ஜெய் பாரத்தோ ஜெய் பாரத் மாதாக்கு ஜெய ஸ்ரீராமன் சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டே போன இந்த பயல்களை 11 பேர் மேல வழக்கு. 11 பேர் மேல வழக்குனா லோயர் கோர்ட்ல டெத் சென்டென்ஸ் தூக்கு தண்டனை, அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போய் அது லைஃப். நல்லா புரிஞ்சுக்கிட்டே வரணும். எங்க எங்க மோடி அனுக்கோ தலையிடுகிறது, இங்க பாசிச பாஜக நீதிபதிகளுடைய நியமனத்துல கொலிஜியமே கூடாதுன்னு இன்னைக்கு சொல்றான். ஏன் கொலிஜியம் கூடாதான்? கொலிஜியம் என்பது நீதித்துறை சார்ந்திருக்கிற அது அமைப்பு, அதுல சரியான முறையில ஜட்ஜி இருந்தா தான் வர முடியும். ஆனா இவர்கள் ஒரு ஆணையம்னு ஒண்ணு அணைச்சு அமைத்து அதன் மூலமாக ஜட்ஜஸ் தேர்ந்தெடுக்கணும்னு இப்ப இருக்க சட்ட அமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறான். எதுக்காக இதெல்லாம்? இந்த மாதிரி இவர்களுக்கு தேவையான வகையில தீர்ப்பை திருப்பி வாங்குறது. இதுல அங்க லோயர் கோர்ட்ல டெத் சென்டென்ஸ், உடனே இங்க லைஃப். சரி, லைஃப் கொடுத்தானுங்க, பார்த்தானுங்க. 75வது ஆண்டு விடுதலை நாள் அப்படின்னு ஒன்ன சுதந்திர தினம் ஒண்ணு அன்னைக்கு ரிலீஸ் பண்றான். எதுக்காக இதை சொல்றோம்னா, பாலியல் பெண்கள் சம்பந்தப்பட்டது இந்த 11 பேர் இவனுங்களுக்கு வரவேற்பு கொடுத்தது பாரதிய ஜனதா. இதை இவங்க ஆதரிப்பாங்களா? வானதியெல்லாம் ஆதரிக்குமா? மாலை போட்டு அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அவன் பேர் ராகுல்ஜி, அவன் தான் எம்எல்ஏ. அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ ராகுல்ஜி என்ன சொல்றான் தெரியுமா? இந்த 11 பேரில் பிராமணர்களும் இருக்கிறார்கள், பிராமணர்கள் எப்படிப்பட்ட தவறுகளை செய்திருக்க மாட்டார்கள், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதனால்தான் நான் வரவேற்கிறேன். எப்படி பாத்தீங்களா எங்க வருது பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்னு? அவர்களை வரவேற்று அவர்களுக்கு மாலை மரியாதை செஞ்சு அவங்களை இட்டுக்கிட்டு போறானுங்க. அந்த நேரத்தில் இப்ப பிஜேபியில இருக்கிற நடிகை குஷ்பு அப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுங்களா? பில்கிஸ் பானு என்கின்ற ஒரு அப்பாவி ஒரு பெண்ணினுடைய மரணத்திற்கும் குழந்தையினுடைய மரணத்திற்கும் குடும்பத்தினுடைய மரணத்திற்கும் யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களை மன்னிக்கவே முடியாது, அவர்களை யாரும் மன்னிக்கவும் கூடாது, அவர்களை விடுதலை செய்வது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், கண்டிக்கிறோம் சொன்னது குஷ்பு. குஷ்பு இருக்கிறது பிஜேபி. இப்ப காயத்ரி சொல்லியிருக்குது. இதே மாதிரி அன்றைக்கு ஒரு ஜட்ஜி அந்த அம்மையார் என்ன சொல்றாங்க, நான் ஒரு சுதந்திர நாட்டில் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதே எனக்கு வெட்கமாக இருக்கிறது, ஒரு அரசு ஊழியராக நீதித்துறையில நான் நீதிபதியாக இருப்பதும் எனக்கு மிக வேதனையாக இருக்கிறது. பில்கிஸ் பானு இந்த கொலை வழக்கில் இந்த 3-11 பேரை விடுதலை பண்ணது பெண் குலத்துக்கே அவமானம். அவங்க ஷகிலோ அவங்க அமித் அமித்ஷாவோ சமீதாவோ ஏதோ ஒன்று அந்த பேர் வேணும் கற்பிட்டுங்க, நான் சொல்றேன். அவங்க கொடுத்திருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ல பெண் குலத்திற்கே அவமானம் அவங்க சொல்றாங்க. ஒரு ஜட்ஜியா இருக்க லேடி சொல்லிட்டாங்க, ஒரு நடிகையாக இருக்கிற பிஜேபியில இருந்த குஷ்பு சொல்லியிருக்குது, இப்போ இந்த காயத்ரி சொல்லியிருக்கிறாங்க. இவர்கள் தொடர்ந்து செய்கின்ற இதனுடைய விலைகளை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நீங்க இன்னும் கூட ஒரு தகவல் என்னன்னா, உண்ணாவ் பாலியல் வன்கொடுமை உண்ணாவுன்ற இடத்துல நடந்தது, ஏற்கனவே பத்திரிகை செய்திகள்லாம் வந்தது, மிக கொடூரமாக பிஜேபிக்காரர்கள் செய்தது. அதுல பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தனை மாட்டினான். அந்த எம்எல்ஏவை பாதுகாக்க மிஸ்டர் நரேந்திர மோடி இவங்க தான் அதுல காவல்துறைக்கு தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பிஜேபி எம்எல்ஏவை காப்பாற்ற பணியாற்றினார்கள். அதனால்தான் சொல்றது கதுவா ஹாத்ரஸ் மற்றும் குஜராத் இப்படிப்பட்ட இடங்களில் ஏற்படுத்திய அந்த பாலியல் வன்கொடுமைகளை குற்றவாளிகளை நீ ஏன் ஆதரிக்கிற? குற்றவாளிகளுக்கு ஏன் பிஜேபி போகுது? அவர்களை மன்னிக்கலாம். இப்படி மன்னிப்பது பெண்களுக்கு எதிராக பாஜகவின் மனநிலையை காட்டுகிறது. இது போன்ற அரசியல் செய்ய நீங்கள் வெட்கப்படலையான்னு யாரு கேட்டா? இந்திய ஒற்றுமை யாத்திரை போய்கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அறிக்கை கொண்டார். இப்படி
எதிர்கட்சி தலைவர்களும் மற்றவர்களும் சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் செய்திருக்கிற இந்த பாலியல்கள், இதை யாராவது மன்னிக்க முடியுமா? இப்படிப்பட்ட அநியாயமான ஒரு அசிங்கமான இழிவு நிலையான ஒரு கட்சியை நம்ம பார்க்க முடியாது. அதற்கு ஒரு காரணம் இருக்கு, அது வேற ஒண்ணும் இல்ல, அவங்களுடைய அடிப்படை கொள்கையில ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவால பெண்கள் அப்படின்னாலே, இப்ப எஸ்வி சேகர் ஒரு தடவை சொல்லல, ஊடக பெண்கள் எல்லாம் தவறு செய்திருக்கிறார்கள் எஸ்வி சேகர் ஒருத்தன் சொன்னான். அதுக்கு முன்பு பெண்களை பற்றி மிக மலிவாக மோசமாக பிஜேபியில நிறைய பேர் அறிக்க, காரணம் வேற ஒண்ணும் இல்ல, பிள்ளை பெறுகின்ற இயந்திரம்தான் பெண்கள், குழந்தை திருமணம் செய்துவிட்டு அவர்களை வீட்டில் அடைத்து வையுங்கள், பெண்களுக்கு வேலை கொடுத்தால் அது வேலையின்மையை உருவாக்குகிறது, முக்கியமாக பெண்கள் படிக்க கூடாது, இதெல்லாம் யாரு? ஆர்எஸ்எஸ், இந்துத்வா. இந்த இந்துத்வாவின் அடிப்படையில தான் இந்த பெண்களை அவர்கள் பார்ப்பார்கள். இன்னைக்கு வேற வழி இல்லை, முற்போக்காளர்கள்லாம் வந்துட்டாங்க, பெண்ணுரிமை வந்துடுச்சு. இன்னும் கூட நான் சொல்றேன், பிஜேபியில இருக்கிற பெண்களுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா, பிஜேபியில இருக்கிற பெண்கள் இப்ப எம்எல்ஏ ஆகுறாங்க, எம்பி ஆகுறாங்கன்னா அதுக்கு காரணம் கூட திராவிட இயக்கம் தான், தந்தை பெரியார் தான், இயக்க தலைவர் தான் காரணம். திராவிட இயக்கம் அங்க இருக்கு, பெண்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து ரொம்ப உயர்த்திட்டானுங்க. பெண்களை வந்து நாமும் இப்போ வந்து எதையாவது ஒன்று செஞ்சாவா நாம நாளைக்கு போய் ஓட்டு கேட்க முடியும், இல்லைன்னா நம்மளை வெளியே தெரிவிடுவானுங்கன்னு திராவிட இயக்கத்துக்கு பயந்து கொண்டு அந்த கட்சியில சில பெண்களுக்கு பதவி கொடுத்திருக்கிறாங்களே தவிர, பிஜேபி என்று தனியாக பார்த்தால் பெண்களுக்கு எதுவும் கிடையாது, உரிமையும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்வதை நியாயம் என்று சொல்லக்கூடியது ஆர்எஸ்எஸ் அமைப்பு. அதனாலதான் ஆர்எஸ்எஸ்ல பெண் உறுப்பினரே கிடையாது தெரியுங்களா ஆரம்பத்துல. இப்ப கூட ஆர்எஸ்எஸ்ல வேறு ஒரு பிரிவு மாதிரி ஒன்னு உண்டாக்கி அதுல சேர்க்கலான தவிர, ஆர்எஸ்எஸ்இன் துவக்கத்தில் இருந்து அதிலே மகளிருக்கு இடம் கிடையாது. அப்புறம் பிஜேபி பத்தி வேற என்ன சொல்றது? பெண்களுக்கு இப்படித்தான் மோசம் தான். இப்ப பிஜேபியில இந்த ஆடியோ வீடியோ விவகார சர்ச்சை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதுல இப்ப காயத்ரி ரகுராம் வெளியே இருக்காங்க, அவங்க ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்க, இந்த என்கிட்ட இருக்கிற ஆடியோ வீடியோஸ் எல்லாம் நான் போலீஸ்ட கொண்டு கொடுக்க போறேன், என்கிட்ட ஆடியோ வீடியோ எல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இது மேலும் கொஞ்சம் சர்ச்சையை கிளப்புற மாதிரி இருக்கு. நீங்க ஆடியோ வீடியோவை கொடுப்ப அப்படின்னு சொன்னாலே இதுல யாருக்கு இது வரணும்? ஏற்கனவே இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிற பிஜேபி அது கட்சியா? தமிழ்நாட்டுல எப்படி வந்து நீ ஓட்டு கேட்க போறீங்க? உன் கட்சியில இருந்து ஒரு பெண்ணு நீ, நான் அந்த கட்சி விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு ஆடியோ அண்ட் வீடியோ என்கிட்ட இருக்குன்னு சொல்லுது. இப்ப ஒண்ணும் கிடையாது, அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கு. ஏன்னா இவனுங்க எதையும் செய்யக்கூடியவர்கள், அதுக்காக நான் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு ஒரு வார்த்தையும் கூட எச்சரிக்கையாக அந்த அம்மா வந்து பயன்படுத்தி ஆகணும். அண்ணாமலை தான் அதுல மெயினா இருக்கிறார். இந்த ஆடியோவிலையும் இந்த வீடியோவிலையும் அண்ணாமலை, அண்ணாமலையினுடைய யோகியதை வெளியில வரப்போகுது. ஏன்னா அண்ணாமலை சொல்லிட்டார, தனித்து போட்டிடுவோம் தமிழ்நாட்டில், சுயேட்சைகள் 1000 ஓட்டு வாங்கினா பிஜேபியில நிக்கிறவன் சிங்கிள் டிஜிட்டுக்கு போறான், ஓட்டு 8-10 ஓட்டு கூட வாங்குறதுக்கு யோகியதை இல்லாத அண்ணாமலை அவங்க தனித்து போட்டிடுவோம். இந்த திமிரு, இந்த ஆணவம், இந்த அகந்த இருக்குல்ல, அதெல்லாம் இந்த வீடியோ வந்து அடங்கிடும். அதெல்லாம் நடக்க போது வரட்டும், நாம பார்ப்போம். நாம என்ன பண்றது, பார்ப்போமா கேட்போமா நமக்கு தெரியாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் பிஜேபி என்பதை இனிமேல் ஏற்கனவே இருந்த மரியாதையையும் இழந்து மிக அசிங்க ஒரு நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது என்பது அந்த வீடியோ ஆடியோ மூலமா வரும். இந்த திருமதி காயத்ரி ரகுராம் அவர்கள் தொடர்ந்து ரொம்ப ஒரு வைராக்கியத்தோட பிஜேபியில முன்னணியில இருந்து போராடிட்டு இருந்த ஒரு பெண்மணி, திருமாவளவனுக்கு எதிராகலாம் அப்படி பேசியிருந்தாங்க, அந்த அளவுக்கு பேசியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களே இந்த அளவுக்கு அதிருப்தியோட ஆடியோ வீடியோ இருக்கு, பாதுகாப்பு இல்லைன்னு வெளிவரத எப்படி சார் எடுத்துக்கிறது? பிஜேபியில இருக்கக்கூடியவர்கள் யாரும் எந்த அடிப்படையில இருக்காங்க, எந்த நோக்கத்துல இருக்காங்க, அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ப மற்ற கட்சியில இருக்கிற அவர்களுக்கு தலைவர்கள் இயக்கம், கொள்கை, லட்சியங்கள் திராவிட இயக்கம் மாதிரி, அது எங்களுடைய இயக்கம், பொது உடைமை இயக்கம், முற்போக்காளர்கள் இயக்கம்லாம் அந்த லட்சியம் கொள்கை எல்லாரும் சார்ந்து இருக்கக்கூடியது. காங்கிரஸ் இயக்கத்தில் அந்த காலத்திலிருந்து இருக்கிறது எல்லாம் ரைட். ஆனா பிஜேபி என்பது என்ன?
மதவெறியை தூண்டுகின்ற ஒரு அமைப்பு. மதவெறியை தூண்டுகின்ற அந்த அமைப்பில் என்னென்ன நடக்கும், அவர்களுக்கு என்ன நோக்கம், அதிகாரத்தை பிடிக்கணும், ஆளுமையை பிடிக்கணும், மேலே ஏறி உட்கார்ந்துக்கணும். மனிதமும் கிடையாது, மனித நேயமும் கிடையாது. அழுது கொண்டிருக்கிற குழந்தை எந்த மதம் என்று பார்த்து உணவு அளிக்கக்கூடிய மிருகத்தனமான குணத்தை ஆர்எஸ்எஸ் பிஜேபி வளர்த்து வச்சிருக்காங்க. அதான் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த அம்மையார் நீண்ட காலமாக இருந்து பல்வேறு கருத்துக்கள் மாறுபாடுகள்லாம் நிறைய நடந்துகிட்டே இருந்தது. அண்ணாமலைக்கும் காயத்ரிக்கும் என்ன தகராறு, என்ன பிரச்சனை வந்தது, எப்பேருந்து வந்தது, நல்லா யோசிச்சு பாருங்க. எப்ப சஸ்பெண்ட் பண்ணாங்க, தற்காலிக நீக்கம். அப்படி என்ன தற்காலிக நீக்கத்துக்கு காரணம், எல்லாமே அடிப்படை பாலியல் விவகாரங்கள் என்பது இதன் மூலமாக வெளிப்படை. அதனாலதான் நம்ம சொல்றோம், பாரதிய ஜனதா என்பது ஒரு கமிட்டிகள் மற்றவைகள் இவைகளின் மூலமாக நாம புரிந்து அது ஒரு அரசியல் கட்சியாகவோ ஒரு இதாகவோ இல்லை. அதனுடைய நோக்கம் அந்த மதத்தை கூட சாதி அமைப்புகள், சனாதனம் வர்ணாசிர அமைப்புகள், அதுல மகளிர் எங்க, அவங்களை எப்படி என்ன பண்றது, இவ்வளவையும் வச்சிருக்கானுங்க அந்த பாவிகள். அதனால வந்து எந்த விதமான மாறுபாடையும் வித்தியாசத்தையும் நாம் அவனுங்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது என்பதற்கு இன்னைக்கு இது ஒரு உதாரணம் ஆயிருக்கு. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், சமூக வலைதளங்கள்ல எல்லாம் ஒரு சில பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க, அண்ணாமலை அவர்களுக்கும் வானதி சீனிவாசனுக்கும் பிரச்சனை அதிகமாகிடுச்சு, அதனால் வானதி சீனிவாசன் வெளியே வந்து திமுகவில் சேர போகிறாங்க, திமுகவில் அவருக்கு அமைச்சர் பதவி கூட வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதை பேசுகிறவர்கள் அதை பேசுகிறவர்கள் என்று எதை வேண்டுமென்றாலும் பேசலாம். அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து இழுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடையோ கொள்கையோ லட்சியத்தையோ அதனுடைய செயல்பாட்டினுடைய தீரத்தையோ அதனுடைய தலைவரினுடைய திறன் மிகுந்த நிர்வாகத்தையோ புரிந்து கொண்டு எல்லாம் பேசினா பரவாயில்ல. இப்ப எங்களுக்கு எங்களுக்கு அமைப்பு அது வந்து 70 ஆண்டு காலம். இது லட்சியவாதிகளும் போராளிகளும் நிறைந்த வீரர்கள் நிறைந்த ஒரு அமைப்பு. இந்த வீரர்கள் இருந்த வரலாம், நான் செஞ்சது தப்பு, தெரியாம போயிட்டேன் அந்த காவிகிட்ட, ஐயோ அநியாயம், என்னை மன்னிச்சு ஏற்றுங்க, நானும் திமுகவில இருந்து நான் கலந்து நான் வந்து திமுக இணைத்துக் கொள்கிறேன்னா வாங்க, அதை பத்தி வேணாம்னு நம்ம சொல்ல போல. உடனே அவர் அமைச்சர் ஆவார். இந்த கதையை கட்டி விட்டவனுக்கு சட்டம் தெரியுமா? இந்த கதையை கட்டி விட்டவனுக்கு ஏதாவது விவரம் புரியுமா? ஒரு கட்சி எம்எல்ஏவாக இருந்து இன்னொரு கட்சிக்கு போறாலே அந்த எம்எல்ஏ பதவி போயிடும். நான் இயக்கவாதியாக நான் வந்திருக்கிறேன், உங்ககிட்ட வந்து நான் சேர்ந்துகிட்டு பணியாற்றுகிறேன்னு சொல்லலாம். அதுதான் சட்டம் அனுமதிக்குமே தவிர, அப்படியே அங்கேருந்து வருவாங்களாம், வந்த உடனே இங்க அப்படியே வச்சுவாங்களாம். அதான் அங்க பிஜேபியினுடைய இந்த நாடாளுமன்ற மாநிலங்கள் அந்த இதுல இருக்கக்கூடியவர்கள் அங்க எதை வேணாலும் செய்வாங்க பிஜேபி. அங்க அப்படி கிடையாது, சட்டப்பூர்வமாக இருக்கும். அதே நேரத்தில் எங்கள் இயக்கத்திற்கு வந்தால் பெரியாரையும் அண்ணாவையும் முத்தமிழறிஞர் கலைஞரையும் படித்து பயின்று அதனுடைய நிலைப்பாட்டையும் மனசுல ஏற்றிக்கிட்டு எங்க தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய செயல்பாட்டினுடைய அவர்களுடைய கொள்கையை அவருடைய வழிபாட்டை உலகத்திற்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு தொண்டனாக ஒரு பேச்சாளராக வரலாம், அதுக்கு நம்ம வரவேற்கிறோம். அதற்கு மேலெல்லாம் இந்த கற்பனை கதையெல்லாம் நோ யூஸ். நன்றி சார், எங்களோட உங்கள் கருத்துக்களை பேணோம். நன்றி, வணக்கம். வெற்றி தமிழர்களை சந்திக்க வாருங்கள், உலகளாவிய உங்கள் தொழில் வணிகத்தை விரிவு செய்யுங்கள். 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் இணையும் த ரைஸ் அமைப்பின் 10வது மாநாடு தமிழர் சங்கமம் ஜனவரி 6-7-8 சென்னை மாநகரில். இன்றே பதிவு செய்வீர் தமிழ் ரைஸ் .org. இது தமிழர் தலைநிமிர் காலம்.